அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், ராசி பலன் பகுதியில் இன்றைக்கி நமக்கு எச்சரிக்கை தரும் விதமாக தான் ஒரு ஜோதிட கணிப்புகள் வெளிவந்திருக்குங்க. எச்சரிக்கை அப்படின்னு நிறைய பேர் அச்சப்படலாம், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையே அப்படின்னு கூட நினைக்கலாங்க. ஆனால் ஜோதிடத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணித்து சொல்கிறனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலியமாக நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி தாங்க, அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால் ஆகஸ்ட் 10 வரை ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கணிப்பு ஒன்று வெளிவந்திருக்குங்க. அந்த எச்சரிக்கை கணிப்பின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுமா, அந்த 3 ராசிக்காரர்கள் யார், அவர்கள் எப்படி இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம். அதனால் வீவர்ஸ், வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்காரக யோகம் அப்படின்றது ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் ராகுவால் உருவாக்கக்கூடிய ஒரு யோகமாக தான் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது செவ்வாயும் ராகுவோடைய இணைவு தான் இப்போது ஏற்பட போகுது. இதை தான் அங்காரக யோகம் அப்படின்னும். இந்த யோகம் அந்த ஆகஸ்ட் 10 வரை யாருக்கு எச்சரிக்கை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. வேத ஜோதிடத்தில் உள்ள அதன் வரையறையின்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ராகுவும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் காரணமாகவோ அல்லது அம்சம் காரணமாகவோ அங்கார யோகம் அந்த இடத்துல உருவாகுது. அதாவது ஜாதகத்தில் ஒரே வீட்டில் ராகுவும் செவ்வாயும் இருந்தாலோ அல்லது ராகுவும் செவ்வாயும் ஒருவரது திருஷ்டியில் ஒருவர் இருந்தாலோ அப்போது அங்காரக யோகம் உருவாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜூன் 27 மேசராசியில் பிரவேசித்தார் செவ்வாய். ஆகஸ்ட் 10 வரை அங்குதான் இருக்க போகிறார். அதுவும் இப்போது வெளியேறக்கூடிய காரணத்தினால் ராகு கொஞ்சம் அதிகமாகவே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் மேஷராசியில் தான் ராகுவும் இருக்காரு. அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டு இப்போது ஒரு ஜோதிடத்தில் புதிதாய் அங்காரக யோகம் உருவாகியிருக்கு. இந்த யோகம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுபமாக கருதப்படுகிறது. ராகு செவ்வாய் மூலம் உருவாகும் அந்த அங்கார யோகத்தால் பாதிக்கப்படும் முதல் ராசி ரிஷபராசிங்க. ரிஷபராசியின் 12 வீட்டில் அங்காரக யோகம் உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக உங்கள் நிதி திட்டம் பயனற்றதாகிவிடும். கூடுதலாக நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் தேவையில்லாமல் வாக்குவாதமும் செய்யக்கூடும். வாக்குவாதம் ஏற்பட்டால் அவர்களுடன் நீங்கள் மென்மையாக பேச வேண்டும். உங்கள் எதிரிகள் ஏதாவது சதி செய்ய வாய்ப்புள்ளது. அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். 4 பக்கமும் உங்கள் கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர உங்கள் வேலையிலும் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தோல்வி அடையக்கூடும் என்பதால் முக்கியமான வணிக முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது தான் உங்களுக்கு அறிவுறுத்தப்படும் ஒரு விஷயமாகும். அதாவது பனிக்காலத்தில் துயில் நீக்க நாம் சிரமப்படுவது போல இப்போது பார்த்தீங்கன்னா சற்று சோம்பலும் மந்தத்தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைய கொஞ்சம் காலதாமதமும் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு தேவைப்படுது. எதிர்பார்த்த வங்கி கடன் சமயத்தில் கை கொடுத்து உதவும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் பிறக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சிறப்பாகவே அமையும். தங்களது சேமிப்பு உருமாறி வீடு மற்றும் மனை நிலங்களாக வாங்கும் யோகமும் இருக்குங்க. பொன் பொருட்களை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடேறலாம். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சில நேரங்களில் ஏற்று இறக்கமாக தான் அமையும். சிறு குறு தொழில் செய்யும் பணியாளர்களுக்கு தங்களது தொழிலில் அலைச்சல்களின் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படலாம். பணி உயர்வு வேண்டி விண்ணப்பித்து அதற்காக அலைய நேரிடலாம். சூழ்நிலைகளை அறிந்து கடன் வாங்குவதை குறைத்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுங்க. வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு புதிய இடமாற்றம் பற்றி சிந்திப்பது மேன்மையை அளிக்கும். சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் நட்பு அல்லது அவர்களுடைய சந்திப்பு அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலை தான் ஏற்படுத்துங்க. சுய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஆனால் சகோதரர்களுடன் இணைந்து கூட்டு தொழில் புரியும் போது ரொம்பவே நிதானம் தேவைப்படுதுங்க. அயல் நாட்டு வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் தான் உண்டாகும். வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தட்டி கொடுப்பது உங்களுக்கு சிறந்ததாகவே அமையும்.
இரண்டாவது ராசியாக இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசியின் 9வது வீட்டில் தான் அங்காரக யோகம் உருவாகியிருக்கு. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் அதிக மன அழுத்தம் ஏற்படலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஒரு முக்கியமான பயணம் சில சவால்களை அளிக்கலாம். வாகனம் ஓட்டும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. இது தவிர குடல் பிரச்சனைகள் கடுமையாக சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறதுங்க. புதிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்தும் போது அந்த முடிவுகளை பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்ய வேண்டுங்க. மனதிற்கு பிடித்த மனைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயாருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாங்கள் தொடங்கும் முயற்சியில் சற்று சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பதன் மூலம் எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றியை பெறலாம். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு சிறப்பாகவே அமையலாம். பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் ஒரு பங்கு தங்களுக்கு உதவிகரமாக அமையுங்க. மற்றவர்களுக்கு உதவும் பொருட்டு ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையிடம் மகிழ்ச்சியான உரையாடல்களை மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் ஒரு அமைதியான போக்கை கடைபிடிக்க முடியும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க. வீட்டு கடன் வாங்க நினைத்தவர்களுக்கு உடனடியாக கிடைக்க ஏற்பாடும் நடக்குங்க. இதுவரை திருமண தடை இருந்து வந்த பெண்களுக்கு விரைவில் திருமண யோகமும் கைகூடலாம். இளைய சகோதரர்களிடம் சமரச போக்கையும் கடைபிடிக்கணும். சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்களது வியாபாரத்தை புது வகையான விளம்பர யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் லாபத்தை அடைய முடியும். ஆடம்பர பொருட்களை வாங்கி அதற்காக கடன் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களின் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு காலமாகும். அதே போல திருமணமான தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அல்லது நம்பிக்கை உள்ளவர்களின் ஆலோசனையை பெறாமல் நீங்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது. அவர்கள் சொன்னால் மட்டும் செய்யுங்க. வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் செல்லும் போது அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் தான் ஏற்படுங்க. வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சற்று நிதானம் வேண்டும். பொதுத்துறையில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தங்களை விட வயதில் முதியவர்களின் பொன்னான சொற்களை தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க. மூன்றாவது ராசியாக இருப்பது துலாம் ராசி. துலாம் ராசியின் 5வது வீட்டில் அங்காரக யோகம் உருவாகுது. திருமண வாழ்வில் சில சங்கடங்கள் உருவாகலாம். உயர்கல்வி படிக்கும் சில மாணவர்களுக்கு சில சவால்களும் எழலாம். இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வாக்குவாதம், சண்டையிடும் வாய்ப்பும் இருக்குங்க. எனவே தொழில் மற்றும் வேலை செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சாலும் கோபத்தாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடலில் அதிக அசதி ஏற்படுங்க. இளைய சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு சிறப்பாகவே அமையலாம். அதே போல திருமணமான தம்பதியரிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மன நிம்மதியை நிச்சயம் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைத்தாலும் அளவுடன் இருப்பது மேன்மையை ஏற்படுத்தும். மனதில் பலவிதமான சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படலாம். குடும்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்வதற்கான சூழல் அமையலாம். ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய தீர்வு கிடைக்கும். பணி நிமித்தனமான முக்கிய கோப்புகளில் கவனமாகவும் இருக்கணும். விரும்பிய இடத்துல திருமணம் கைகூடலாம். சுய தொழில் புரிவோர் பொருளாதாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் தான் இருக்கணும். புதிய வீடு மனை வாங்கும் யோகமும் ஏற்படலாம். தங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சுய தொழில் மேற்கொள்பவர்கள் தங்களது பொருளாதார நிலை மேன்மை அடைய கடினமாகவும் அதே சமயம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் விட்டு கொடுத்து செல்லணும். புதிய தொழில் சார்ந்த முயற்சியில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டு நீங்கிவிடும். வர்த்தகம் சார்ந்த கடன் உதவிகளில் சிந்தித்து செயல்பட எண்ணிய பலன் உங்களுக்கு நல்லதாக கிடைக்குங்க. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்களின் மீதான அபிப்பிராயத்தை மாற்றி அமைக்கலாம். சுய தொழில் செய்யும் வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைக்கும் போது சற்று கவனத்துடன் தான் செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி சார்ந்த உறவுகளின் உதவிகள் பெரும் பங்கு வகிக்கலாம். கீழ்நிலை பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே அமையலாம். கலை சார்ந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தான் உங்களுக்கு கைகூடும். எனவே பார்த்தீங்கன்னா வர
August 10 வரை எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி தெரிந்து கொண்டோம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.